எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம திருமூல திருமந்திரத்தில் 79 பாடல் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் 3000 பாடலுமே பார்ப்போம். நான் ஏன் ஒவ்வொரு வீடியிலும் உங்களுக்கு கொடுக்குறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அதனால தான். இப்போ பார்க்குற டாபிக் என்னன்னா சிவனோடு சிவனாக பாடல். சேர்ந்து இருந்தேனே சிவமங்கை தன் பங்கனை, சேர்ந்து இருந்தேனே சிவன் ஆவடு தன் துறை, சேர்ந்து இருந்தேனே சிவபோதியின் நிழலிலே, சேர்ந்து இருந்தேனே சிவன் நாமங்கள் ஓதியே. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டும் சூப்பர், பாட்டோட விளக்கமும் சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து சிவமங்கை ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு. சிவமங்கைன்னா உமாதேவி, பங்கன்னா தன் இடப்பக்கத்தில் கொண்டிருப்பவள். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானும் உமாதேவியும் இரண்டு பேருமே இணைந்து திரு ஆவடுதுறை திருத்தலத்தின் இறைவன் ஞானம் போதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு பேருமே சேர்ந்து அந்த ஞானத்தை போதித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போதித்த மரம் அரச மரம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவனோடு சிவனாக, அதுக்கு என்னென்னா அவர் சொல்கிறாங்க அவரோட அருளை நான் பெற்று இரண்டோடு இரண்டாக நான் கலந்து சிவனோடு சிவனாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து படர் ஆலமரத்தடியில் நிட்டையில் அமர்ந்து சிவன் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி உச்சரித்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. மெய்தவம் யோகம் புரிந்தேன் சொல்கிறாங்க. இதில் இதுதான் வந்து சிவபோதி என்று சிறப்பு கூறியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்கோவில் வந்து மேற்கு திசையில் உள்ள படர் ஆலமரமே சிவபோதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிழல் இருக்கும் பாருங்கள் மூணாவது லைனில், அது வந்து நிழலில் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங்கு அதை நிழலில்னா இன்னொன்று மீனிங் மரத்தடியில் அப்படின்னு அர்த்தம். அதாங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் சேனல் இருக்குது, சேனல் லிங்கில் இருக்குது, அதுவும் மறக்காமல் சப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.